எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமாங்க? பொள்ளாச்சி கேஸுக்கு பொங்கலிச்சோம். ஏன்னா அந்த ஒரு வீடியோ காட்சி வந்தது நம்மளுக்கு. அந்த வீடியோ வந்துட்டு இருந்தது, அந்த பொண்ணு கதறது, அண்ணா அண்ணா உடுனா அண்ணா உடுனான்ட்டு பெல்ட்டால் அடிக்கிறான் பள்ளிர் பள்ளாருன்ட்டு. ஒரு வீடியோ இருக்குது, ஒரு பொண்ணை தூக்கி போட்டு மொத்தறான் ஒருத்தன். யார் இதெல்லாம் பண்ணுவான்? இப்போ பிஜேபி ஆளுங்க தான் அதில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களே. அமர் பிரசாத் ரெட்டி இருக்காங்களே, அமர் பிரசாத் ரெட்டி, ரெட்டி காரு இல்லை, அந்த ரெட்டி காரு வந்து ஸ்போர்ட்ஸ் அண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரின்ட்டு ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. அவரோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட், இவர் ஸ்டேட் பிரசிடெண்ட்டா, அவரோட அசிஸ்டண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் இருக்கான், மோனேஷ் பாபுவோ மோகன் பாபு, மோனேஷ் பாபு மோகன் பாபுன்ட்டு. அந்த கிறுக்கு பையன் என்னன்னா, தன்னோட பொண்டாட்டியே பயங்கரமான டார்ச்சர், மண்டைக்கிண்டெல்லாம் உடச்சி போட்டிருக்கான், கைக்கெல்லாம் உடஞ்சிருக்கு, சின்ன உடஞ்சிருக்கு, அடி பின்னி எடுக்கிறான். அப்படியே பெருமையோட சொல்கிறான், என் அடியெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமானுங்கிறான் அவன். இவன் தன்னவே ஒரு கேஸ்டிங் ஏஜென்சி டைரக்டராக சொல்லிக்கிறான். கேஸ்டிங் ஏஜென்சி, ஏதோ கேஸ்டிங் ஏஜென்சினா இந்த படத்துக்கெல்லாம் ஆக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீன் பில்டப் இவனுக்கு. ப்ளஸ் என்ன நடத்துகிறானா, ஒரு கிரிக்கெட் அகாடமி நடத்துகிறான், எஸ்டிஐடி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் திருமங்கலம், மதுரைக்கு இப்படி ஒரு ஆள். கருமோ கருமோ, டே பிஜேபி பசங்களா, ஏதோ டே கொந்தளிக்குதுங்க. ஒரு ரெண்டு நாள் முன்னாடி, இப்போ ஒரு நாள் முன்னாடி, ரெண்டு நாள் முன்னாடி அந்த திருநங்கை வந்து கம்ப்ளைண்ட்டு, செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறான் கோயம்புத்தூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் போல், எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறான், அண்ணாமலை ஜி கிட்ட சொல்லியிருக்கேன், ஜி பார்ப்பான், பெருசாக பார்ப்பான் ஜி. இப்போது இந்த மோனேஷ் இருக்கான் பாருங்கள், அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இவங்க கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு, இவங்க ஒய்ஃப் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவன் சேட்டெல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சி அடைகிறாங்க. அவ்வளோ கொடுமையான சேட், பல பெண்களை சீரடிச்சிருக்கான், நூறுக்கணக்கான பெண்களை, நூற்றுக்கணக்கான பெண்களை சீரடிச்சிருக்கான், தம்சம் பண்ணியிருக்கான், நான் ஜாப் வாங்கி கொடுக்குறேன், வேலை வாங்கி கொடுக்குறேன், கேரக்டர் ரோல் வாங்கி கொடுக்குறேன், நீ இதை காட்டு அதை காட்டு, வீடியோ சேட்டில் வா, இதை அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் எங்கிட்ட இருக்குது. கேவலமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, பல பெண்களை நிர்வாணப்படுத்திட்டான். ஏன்னா இது தேவை இருக்குது சினிமாவுக்கு. ஆனால் சினிமாவில் இது வரைக்கும் எதுவுமே பெருசாக புடுங்கினதில்லை மனசை, சாரி இந்த வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு. ஆனால் கொஞ்சம் கோபத்தில் இருக்கேன், கொஞ்சம் கோபத்தில் இருக்கேன். சரி, இந்த அம்மாவை, இந்த மௌனிஷ்குமார் இவங்க ஒய்ஃப் அடித்ததில், நந்தினியை பிடிச்சி அடித்து அடித்ததில் அபார்ஷன் நடந்திருக்கு, பல தாட்டி மண்டை உடைச்சிருக்கு, பல ப்ரூசஸ் நடந்திருக்கு. இந்த நந்தினி கேஸை தனியாக வச்சுட்டா கூட பல பெண்களை மேரேஜுக்காகவும், நான் ஜாப் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வேலை சினிமாவில் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல பெண்களை ஏமாற்றியிருக்கான், சப்ளை வேலை பண்ணியிருக்கான் அமர் பிரசாத் ரெட்டி. அப்புறம் June 3 அன்னைக்கு இவங்க போய் ஐஜி கிட்டே போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க, ஐஜி மிஸ்டர் அஸ்ராகர் கிட்ட. இதுக்கு முன்னு கொடுத்த புகாரெல்லாம் வீணாக போச்சு. சங்கி போலீஸ் இருக்குல்ல நம்மளுக்கு தான், தமிழ்நாட்டில் சங்கி போலீஸாக இல்லை. இப்போது மிஸ்டர் அஸ்ராகர், அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பற்றி, எப்பேற்பட்ட ஆஃபீஸர்ன்ட்டு. உடனே இதில் ஒரு முகாந்திரம் இருக்குது, 10th வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கணும், எஃப்ஐஆர் எடுக்கணும்ன்ட்டு போட்டுறாரு. 10ஆம் தேதி, July 10ஆம் தேதி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது, அரெஸ்ட் பண்ணி, சாரி June 10ஆம் தேதி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வெறும் 5-6 நாளில் ஜட்ஜு பெயில் கொடுத்துட்றாரு. செக்ஷன்ஸ், சீரியஸான செக்ஷன்ஸ் இருக்குது, வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது. என்ன என்ன செக்ஷன்ஸ் வருது? 294 தகாத வார்த்தைகள் திட்டுறது, அதெல்லாம் ஓகே. 323, 427, அப்புறம் முக்கியமானது தமிழ்நாடு ஹராஸ்மெண்ட், உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் Section 4 அண்ட் 506(2). ஆள் 4-5 நாளில் பெயில் வாங்கிட்டு 6வது நாள் ஜெயிலிருந்து வெளியே வந்துடுறான். அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன்ல, சங்கிங்களுக்கு ஒரு சட்டம், நான் சங்கிக்கு ஒரு சட்டம். சரி, இவன் பிஜேபியில் இருக்கிறனால தான் இவனுக்கு பெயில் கிடச்சிருக்கு, அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஐயா வெளியே வந்த உடனே ஃபஸ்ட் வார்த்தை என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அமர் பிரசாத் ரெட்டியோட யூனிட்டில், அமர் பிரசாத் ரெட்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, இவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் விருதுநகருக்கு பிரசிடென்ட்டு. அமர் பிரசாத் ரெட்டி என்ன சொல்கிறா, சாரி இவன் வந்த உடனே என்ன சொல்கிறான், மௌனிஷ் பாபு, மௌனிஷ் குமாரா, மௌனிஷ் பாபுவா, ஏதோ ஒரு வீணா போன மௌனிஷ், இந்த மௌனிஷ் என்ன சொல்கிறான், நான் வந்த உடனே வெளியே, இவனுக்கு இந்து மக்கள் கட்சிக்கு பயங்கர தொடர்பு இவனுக்கு, இவனோட ஃப்ரெண்ட்ஸு, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, சப்ளைக்கு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதில் இந்து மக்கள் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக்கில் இருக்கிற பசங்க அண்ட் பிஜேபி,
இந்த மூணு பேரும் இதில் வந்துடுறாங்க இந்த பங்கு போடுறதுக்கு. யாரோட பங்கு போடுறதுக்கு? ஒரு பெண்ணோட உடலோட பங்கு போடுறதுக்கு. எல்லாம் சேர்ந்து வருதுங்க கூட்டம், நரி கூட்டம். ஒரே கடிக்க, சாரி நரியோட பேர் நான் மோசம், ஐம் வெரி சாரி சாரி. ஒரு வைல்டு அனிமலை கொச்சப்படுத்துறது, அது ஒரு எக்கோலாஜியில் ரொம்ப பெரிய ரோல் இருக்குது. ஏதோ இந்த இந்த சங்கிகள் நொறுக்கிறதுக்காக சேர்ந்து வந்துடுறாங்க பெண்களை. இப்போது வேர் வாஸ் ஐ? ஜூன் இந்த ஜட்ஜ் வந்து உடனே பெயில் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்த உடனே, நான் பிஜேபியில் இல்லை, நான் பிஜேபியில் இல்லை அப்படிங்கிறான். டேய் ஏன்டா அப்படி? உனக்கு யாரோ பிஜேபியில் இருக்கான்னு சொன்னானா நீ சந்தோஷம் பண்ணுவல? அப்பா சரி, நம்மளுக்கு ஏதோ பாதுகாப்பு இருக்குன்ட்டு. என்னைக்கு பிஜேபியில் இருக்கிறவன் நான் பிஜேபி இல்லைன்னு சொல்கிறானோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்டு வந்துருச்சு வெளியே. அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி அவங்க அட்வைஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு விளங்கிடு, ஃபஸ்ட்டு போயிடு வெளியே, ஃபஸ்ட் நீ பிஜேபியில் இல்லை, ஃபஸ்ட்டு பிஜேபி இல்லைன்னு சொல்லு, நான் உங்களை காப்பாற்றுறோம். பில்லு வந்துட்டேல வெளியே, நாங்கள் தான் வெளியே கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பிஜேபியிலேருந்து வழங்கு, அப்புறம் கேஸை பார்ப்போம். இது பொள்ளாச்சி டூ நடந்திருக்கு, இது நியூஸும் வந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கொந்தளிக்கலை, நம்ம கொந்தளிக்கலை. ஏன்னா பிஜேபி எடுத்த உடனே பாரத் மாதாக்கு ஜெயிங்குவான், ஹிந்துக்களுக்கு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஹிந்து பொண்ணுங்கள். டே பைத்தியக்கார நாயங்களா, ஹிந்து பொண்ணுங்கடா இவங்க எல்லாமே. இந்த லிஸ்ட் வச்சுருக்கேன், பெரிய லிஸ்ட்டு கையில் இருக்குது. ஒரு ஒரு பொண்ணுமே ஹிந்து பொண்ணு, இதில் ஒரு முஸ்லீம் பொண்ணு இல்லை, கிறிஸ்டின் பொண்ணு இல்லை. என்ன பண்ணுவே பார்க்கலாம். டேய் அண்ணாமலை, நீ என்னத்த பண்ண முடியும் இதனால பார்க்கலாம்யா. நீ இது வரைக்கும் மதன் ரவிச்சந்திரன் என்ன பண்ண, ஆமாம் வீடியோ வச்சு என்ன பண்ண, இப்போ இந்த டிரான்ஸ் திருநங்கை இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, தினசரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த காமாலயத்தில் உட்காந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ ஒரு பதில் கொடு மிஸ்டர் அண்ணாமலை. இந்த கேஸுக்கு பதில் கொடு முதல்ல, இந்த கேஸுக்கு பதில் கொடு. பையன் எஃப்ஐஆர் ஆகிருக்கு, அரெஸ்ட் ஆகிறான், 6 நாளில் வெளியே வரான். ஜட்ஜுக்கு கைத்தட்டு. செம்ம இல்லை? தமிழ்நாடு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் மினிமம் 45 நாள் 60 நாள்லாம் வெளியே வர முடியாது. அன்டில் ஒரு அன்லஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணது ஒரு அளவுக்கு எவிடன்ஸாக காட்டுறதா இருந்தால், அப்போ கூட மினிமம் ஒரு 15-20 நாள் ஆகணும். மனுஷன் 4 நாளில் வெளியே வந்துட்டான் பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்ட்டு பிஜேபியோட பவரு. எனவே கர்மந்திரம், இந்த கர்மந்திரத்துக்கெல்லாம் என்னத்த சொல்கிறது தெரில. சரி பொதுமக்கள் கொஞ்சம் இந்த கேஸை கவுனிங்க, இது கொஞ்சம் சன் டிவிலையும் வந்திருக்கு, நியூஸ் 18ல் வந்திருக்கு. சரி சன் டிவி டிஎம்கே சேனல் சொல்லலாம், நியூஸ் 18 பக்கா பிஜேபி சேனல், அவங்களாலே அதை தாங்க முடியல. அத்தனை ஆடியோ டேப்ஸு, அத்தனை வீடியோஸு, அத்தனை பொண்ணுங்க நிர்வாணமாக எடுத்திருக்காங்க வாட்ஸ்அப் சாட்டில், அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு பார்க்கவே அப்படியே ஐயோ, இது செகண்ட் பொள்ளாச்சி இது. ஸோ தமிழ்நாடு போலீஸு சங்கி எங்களுக்கு வேலை பார்க்கறது நிறுத்துங்க. யார் யார் அதிகாரிங்க இதை பார்க்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மானத்தை காப்பாற்றுங்க. இதில் பல இன்ஸ்பெக்டர் பொண்ணுங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த லிஸ்ட்டில், அது அப்புறம் வருவோம். அப்புறம் நன்றி, நன்றி.